அப்துல் ரஹீம் அவர் தனி மாணவர் நம்ம பார்க்க முடியாது. ஒரு மாணவ சமுதாயத்தின பிரதிநிதி, அப்படி உழைக்கிற ஒரு மாணவன், தன் குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து பார்ட் டைமா மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்து படிக்கிற மாணவனை போட்டு நீங்க இப்படி அடிச்சீங்கன்னா இது என்ன? உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா? தவறு வேணா ஃபைன் பண்ணுங்க, சட்டத்துக்கு உட்படலாம் வழக்கு போடுங்க, வழக்க வந்து அட்டன் பண்ணாட்டி கைது பண்ணுங்க. முதல்ல ஒரு தனியா அவன் அந்த பையனை பார்த்தீங்கனால, இந்த மாணவனை, அந்த தம்பிய அப்துல் ரஹீம் அப்படி ஒரு ஒல்லியான ஒரு தேகம் தள்ளி விட்டா கீழே விழுந்துருவாங்கிற அந்த பையனை இத்தனை பேர் சேர்ந்து தாக்கணுமா? இத்தனை பேர் சேர்ந்து தாக்குவதற்கு அந்த உடம்பு தாங்காது. கண்ணா அடிபட்டு இன்னும் கையெல்லாம் காயமா இருக்கு. ரத்த கரை படிந்த சட்டைய போலீஸே அலச சொல்லியிருக்கிறாங்க, நிர்வாணமா நிப்பாட்டிருக்காங்க. போன உடனே அவனை 75 கேஸ் போட்டு நீ ஃபைன் கட்டுறான்னு இருக்கான். ஃபைன் கட்ட உடனே அவன் வெளியில வந்து அம்மாவுக்கு போன் பண்ணி என்னை இப்படி ஃபைன் கட்ட சொல்றாங்க, ஃபைன் கட்ட சொல்லும் போது எனக்கு பணம் வேணுமான்னு கேட்கறதுக்கு வெளியே வந்திருக்கான். அதுல ஒரு உத்தரகுமார்னு முதல்ல அவனை பிடிச்ச அந்த காவல்துறை அந்த காவலர், எப்படி நீ வெளியே வந்த, உன்னை யார் வெளியே விட்டான்னு திருப்பி உள்ள கூட்டிட்டு போய் இப்படி அடிச்சு சித்திரவதை பண்ண சம்பவம் தமிழக வரலாற்றில் காவல்துறைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய களங்கம். ஒரு தொலைக்காட்சியில் நான் தொடர்ந்து பார்க்குறேன், மாசம் மாசம் அராஜக பதிவேடுன்னு மாசம் மாசம் ஒரு பெரிய தொடர் போட்டுட்டு இருக்காங்க. அனேமா அந்த தொடரில் இந்த நிகழ்ச்சி தான் இந்த மாதம் ரொம்ப பெருசாக இடம்பெறும்னு நினைக்கிறேன். அடிபட்ட பிறகு வந்து பார்க்கறது, ஆறுதல் சொல்றது, காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கிறது. காவல்துறை இது போன்ற தவறுகளை தொடர்ந்து செய்கிறாங்க. முதுகுளத்தூர்ல என்ன நடந்துச்சு? முதுகுளத்தூர்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்ப என்ன நடந்திருக்கு? அடிபட்ட மாணவன் மீதும் வழக்கு போட்டிருக்கீங்க, அடிச்ச போலீஸ் மேலையும் வழக்கு போடுறோம். எது உண்மை? ஏன் மக்களை நம்ம மோசடியா மக்களை ஏமாத்தணும், சட்டத்தை ஏமாத்தணும், நீதிபதியை ஏமாத்தணும்? ஒரு படிக்கிற மாணவன் மீது நீ மூன்று பிரிவு நாலு பிரிவில் ஓ இஷ்டத்துக்கு அவனை அடித்து துன்புறுத்திட்டு வழக்கம் போட்டிங்கன்னா அவனுடைய எதிர்காலம் என்னாகும்? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறையின் அத்துமீறல்கள் தினசரி சம்பவங்களாக மாறிவிட்டன. தொடர்ந்து நாம் இதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதே போன்ற ஒரு மாணவன் முதுகுளத்தூரிலே மணிகண்டன் என்ற பெயர், மோட்டார் பைக்கில் ட்ரிபிள் சென்ற ஒரே காரணத்திற்காக விரட்டி பிடித்து வயக்காட்டுக்குள் அடித்து அவனை போலீஸ் நிலையத்திற்கு இழுத்து சென்று அவனை நடைப்பிணமாக வீட்டுக்கு அனுப்பி வைத்து அவன் நள்ளிரவு உயிர் பிரிந்த பிறகு முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்து பாடியை ஒப்படைத்து அவன் இறந்த பிறகு எல்லாம் முடிந்த பிறகு மதுரை உயர்நீதிமன்றம் காவல்துறையை கண்டித்து மறு உடற்கூராய்வு செய்ய சொல்லி, முதல் உடற்கூராய்வில் எந்தவித தகவலும் இல்லை, இரண்டாவது உடற்கூராய்வில் அவர் பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டார் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்து அதை மூடி மறைத்து அந்த மாணவனை தமிழகம் இழந்தது. அதே போன்று ஒரு பதிவில் பொங்கல் பொருட்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பது இந்த தமிழகத்திற்கே தெரிந்த ஒன்று. தரம் குறைந்த பொருள், புளியிலே பள்ளி, தண்ணியாக ஓடுகிற கசிந்த வெள்ளம், தரக்குறைவான பொருட்கள், அளவு குறைந்த பொருட்கள், மிளகு என்று சொல்லி பப்பாளி விதைகளை உள்ளே போட்டு மக்களுக்கு கொடுத்த அந்த கஷ்டத்தை எல்லாம் ஒருத்தர் பதிவு செய்தால் அவரை, அவருடைய தந்தையை காவல் நிலையத்தில் அழைத்து சென்று மிரட்டி அவருடைய மகன் தற்கொலை செய்த சம்பவத்தை பார்த்து நாம் எல்லாம் கண்ணீர் வடித்தோம். இப்பொழுது அப்துல் ரஹீம் அவர் எவ்வளோ ஒரு சட்டக்கல்லூரி மாணவர், இன்றைக்கெல்லாம் மாணவர்கள் ரொம்ப விளையாட்டாக இருக்கக்கூடிய மாணவர்களும் பார்க்குறோம், சைக்கிளில் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்து பார்ட் டைமாக வேலை பார்த்து சட்டக்கல்லூரியில் படிக்கிற மாணவர் அப்துல் ரஹீம், ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம், தந்தை இல்லை, என்ன மோசம்? ஒரு மாஸ்க் போட்ட மாஸ்க், இப்போ நான் மாஸ்க் இல்லாமல் தான் பேசுகிறேன், எல்லாரும் அப்படி தான் பேசுகிறோம், தொலைக்காட்சிகளோடு நாங்கள் தனி அறையில் இருக்கிறோன்னு மாஸ்க் எடுத்துகிட்டு தான் பேசுகிறோம், எல்லா நிகழ்வுகள்லையும் மந்திரிகள் கலந்துக்கிறதெல்லாம் அப்படி தான் கலந்துட்டு இருக்காங்க. மாஸ்க் போடுறது நம்ம பாதுகாப்புக்கு, நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்மளை போட சொல்லி அரசாங்கம் சொல்கிறாங்க, எல்லாம் கடைப்பிடிக்க தான் செய்கிறோம். சைக்கிளில் போகிற மாணவன் அவனுடைய மூச்சு வாங்குற காரணத்தினால சைக்கிளில் வீட்டுக்கு போகும்போது இரவு நேரத்தில் மாஸ்கை எடுத்துகிட்டு ஓட்டுவானே, போலீஸ் வரும்போது நான் மாஸ்கை போட்டு தான் போனேன். ஆனால் அந்த பையனை வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க படித்திருக்கிற அந்த துன்புறுத்தல்களுக்கு அளவே இல்லை. இன்றைக்கி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், இது வந்து ஒரு அராஜக குணம். இது காவல்துறையில் இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு, இதை எப்படி நீங்கள் போக்க போகிறீங்க? 5 பேரை இடமாற்றம், 2 பேரை சஸ்பெண்டு, 2 பேர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை, இது போதுமா? இது வந்து மக்களை ஏமாத்துறதுக்கான செயல். முதல்ல ஒரு தனியாக அவன் அந்த பையனை பார்த்தீங்கனால அந்த மாணவனை, அந்த தம்பிய அப்துல் ரஹீம் அப்படி ஒரு ஒல்லியான ஒரு தேகம் அப்படி தள்ளி விட்டால் கீழே விழுந்துருவாங்கிற அந்த பையனை இத்தனை பேர் சேர்ந்து தாக்கணுமா?
இத்தனை பேர் சேர்ந்து தாக்குவதற்கு அந்த உடம்பு தாங்காது. கண்ணா அடிபட்டு இன்னும் கையெல்லாம் காயமாக இருக்குது. ரத்தக்கரை படிந்த சட்டையாக போலீஸே அலச சொல்லியிருக்கிறாங்க. நிர்வாணமாக நிப்பாட்டியிருக்காங்க. போன உடனே அவனை 75 கேஸு போட்டு நீ ஃபைன் கட்டுறான் இருக்கான். ஃபைன் கட்ட உடனே அவன் வெளியில் வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னை இப்படி ஃபைன் கட்ட சொல்கிறாங்க, ஃபைன் கட்ட சொல்லும்போது எனக்கு பணம் வேணுமான்னு கேட்குறதுக்கு வெளியே வந்திருக்கான். அதில் ஒரு உத்தரகுமார்னு முதல்ல அவனை பிடிச்ச அந்த காவல்துறை அந்த காவலர், எப்படி நீ வெளியே வந்த உடனே யார் வெளியே விட்டான்னு திருப்பி உள்ளே கூட்டிகிட்டு போய் இப்படி அடித்து சித்திரவதை பண்ண சம்பவம் தமிழக வரலாற்றில் காவல்துறைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய களங்கம். இதுக்கு ஒரு நீதி விசாரணை வேணும். அப்துல் ரஹீம் ஒரு தனி மாணவர் நம்ம பார்க்க முடியாது. ஒரு மாணவ சமுதாயத்தின பிரதிநிதி, அப்படி உழைக்கிற ஒரு மாணவன், தன் குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து பார்ட் டைமாக மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்து படிக்கிற மாணவனை போட்டு நீங்கள் இப்படி அடிச்சிங்கன்னா இது என்ன, உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா? தவறு பண்ணால் ஃபைன் பண்ணுங்க, சட்டத்துக்கு உட்படலாம் வழக்கு போடுங்க, வழக்கை வந்து அட்டன் பண்ணாட்டி கைது பண்ணுங்க. ஒரு மாணவனை 9 பேர் சேர்ந்து தாக்குனது மிகப்பெரிய கொடுமை. ஒரு தொலைக்காட்சியில் நான் தொடர்ந்து பார்க்குறேன், மாதம் மாதம் அராஜக பதிவேடுன்னு மாதம் மாதம் ஒரு பெரிய தொடர் போட்டுட்ருக்காங்க. அனேமா அந்த தொடரில் இந்த நிகழ்ச்சி தான் இந்த மாதம் ரொம்ப பெருசாக இடம்பெறும்னு நினைக்கிறேன். அடிபட்ட பிறகு வந்து பார்க்குறது, ஆறுதல் சொல்கிறது, காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கிறது. காவல்துறை இது போன்ற தவறுகளை தொடர்ந்து செய்கிறாங்க. முதுகுளத்தூரில் என்ன நடந்துச்சு? முதுகுளத்தூரில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ என்ன நடந்திருக்கு? அடிபட்ட மாணவன் மீதும் வழக்கு போட்டிருக்கீங்க, அடித்த போலீஸ் மேலேயும் வழக்கு போடுறோம். எது உண்மை? ஏன் மக்களை நம்ம மோசடியாக மக்களை ஏமாற்றணும், சட்டத்தை ஏமாற்றணும், நீதிபதியை ஏமாற்றணும்? ஒரு படிக்கிற மாணவன் மீது நீ மூன்று பிரிவில் 4 பிரிவில் ஓ இஷத்துக்கு அவனை அடித்து துன்புறுத்திட்டு வழக்கம் போட்டிங்கன்னா அவனுடைய எதிர்காலம் என்னாகும்? அவன் படித்து முடித்து பாஸ் பண்ணி அந்த ஏழை குடும்பத்தை காப்பாற்ற வேண்டாமா? சட்டம்தான் படிக்கிறான், அவன் மனசில் இன்றைக்கே ஒரு வன்மம் வச்சுருப்பான். சட்டத்தின் முன்னாடி எல்லாரையுமே தவறு செய்ய கொண்டு வர எண்ணம் அந்த பையனுக்கு அப்துல் ரஹீமுக்கு வளர்ந்துருக்கோம். எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை ஏற்கனவே பொங்கல் விடுமுறையில் எல்லாரும் ஒவ்வொரு ஊர்களில் இருந்தாங்க. வந்த உடனே போய் நீங்கள் அப்துல் ரஹீமை பார்த்து அந்த தம்பிக்கு ஆறுதல் சொல்லுங்கள், அவருக்கு தேவையான சட்ட உதவியை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிற எங்கள் வழக்கறிஞர்கள்லாம் தம்பியெலாம் வந்திருக்காங்க. நிச்சயமாக இந்த விஷயத்தை நாங்கள் விடமாட்டோம். இது வந்து ஒரு காவலர்களுடைய இடமாற்றத்திலேயோ அல்லது துறை மீது விசாரணையிலேயோ அது முடிந்து விட போகிறதில்லை. இந்த அப்துல் ரஹீமுக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு சரியான தீர்வு தமிழக அரசு சொல்லி தான் ஆகணும், தமிழக முதலமைச்சர் சொல்லி தான் ஆகணும். காவல்துறை இதற்கு வந்து பகிரங்கமாக டிஜிபி மன்னிப்பு கேட்டால் கூட தாங்காது. அவங்க எல்லாருடைய வேலையும் பறிக்கணும். அப்போ தான் அந்த காவல்துறை நண்பர்களுக்கு நாங்கள்லாம் மக்களுடைய காவலர்கள்லாம் மக்களுடைய நண்பர்கள்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், மீனிங் இருக்கும். வெளியில் நண்பர்கள் உள்ள எதிரியாக வாழ்கிற இந்த காவல்துறை இது போன்ற அதிகாரிகளுக்கு தக்க தண்டனை கொடுத்தே தீர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் பாஜக சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.